வெல்கம் டு ஸ்னேகிதி. ஸோ எனக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் உரையாடுறது எப்பயுமே எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்று. அதுவும் இந்த 2021 ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ எதை பற்றிங்கிறத ஓரளவுக்கு டைட்டிலை பார்த்து உங்களை அனுபவிச்சிருக்க முடியும். ஸோ யாரை பற்றினா, ஆத்தர் ஜெயகாந்தனை பற்றி. திடீர் என்னது ஆத்தர் ஜெயகாந்தனை பற்றி சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு நினைக்கலாம். நான் வந்துட்டு ஒரு படம் ப்ளஸ் ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு ரீசெண்ட் டைமில் பார்த்தேன். விதின் அ ஷார்ட் இன்டர்வல், ஒன் ஆர் டூ டேஸ் இன் கேப்பில் வந்து பார்க்கனே இருந்தது. அப்போது வந்து எனக்கு டக்குன்னு வந்து ஆத்தர் ஜெயகாந்தன் வந்துட்டு ஞாபகம் வந்தார். இன்னமும் தெரியல, எனக்கு அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஒன்று வந்துட்டு பிக் பாஸ், யார் தான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ண போது நம்ம கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் பற்றி பேசாமல் இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகி நான் வந்துட்டு பார்க்க ஆரம்பித்தது இந்த சீசன். ஸோ இந்த வீக்கில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு டாஸ்க் இருந்தது, என்னதுன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்பார்க் ஆஃப் ஒரு இன்சிடெண்ட், அதுவும் அடுத்து வந்துட்டு பாவக்கதைகள் வந்துட்டு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அப்படியே நமக்கு ஹார்ட்டை வந்துட்டு ஒரு மாதிரி பசையிற மாதிரி இருந்தது அந்த படம். அதில் வந்துட்டு வான்மகள் அப்படிங்கிற ஒரு படம், அது வந்துட்டு சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு படத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்பார்க் ஆஃப் இன்சிடெண்ட்டு தான் எனக்கு வந்துட்டு ஆத்தர் ஜெயகாந்தன் அவர்களை வந்துட்டு ஞாபகப்படுத்துச்சு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் கோயிங் டு தட், ஆத்தர் ஜெயகாந்தன் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக நான் வந்து ஆச்சரியப்படுற ஒரு மனிதர். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அவர் பரிச்சயமானது வந்துட்டு ரிஷி மூலம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலமாக தான். எனக்கு எப்படி இந்த மனிதனால் வந்துட்டு அந்த காலகட்டத்தில், நான் சொல்கிறது 1965, அப்போவே இவ்வளோ தாட் ப்ரொவோக்கிங்காக எழுத முடிஞ்சது. ஏன்னா இப்போ காலகட்டத்தில் கூட வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு எழுத்துக்கள் வந்துட்டு ரொம்ப அபூர்வமாக நம்ம பார்க்க முடிஞ்சது. அவர் எப்படி அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அந்த ஜென்ரேஷனுக்கு அஹெடாக வந்துட்டு இப்படிலாம் எழுத முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ரிஷிமூலத்தை பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன். அதில் வந்துட்டு ராஜாராம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்துட்டு, அதாவது கரணம் தப்பினா மரணங்கிற மாதிரி ஒரு நூல் இலையில் வந்துட்டு அந்த கதை போகும். கொஞ்சம் வந்துட்டு வேற மாதிரி போக வேண்டிய கதையை வேற மாதிரி வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு போயிருப்பார். நான் அதை சொல்ல விரும்பலை, அதை வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. கண்டிப்பாக அந்த புக்கை நீங்கள் வாங்கி படிங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற ஒரு மிருகம் வந்துட்டு அதை எப்படி நம்ம எந்த நேரத்தில் வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு முழிக்குது, எந்த நேரத்தில் அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சைக்கலாஜிக்கலாகவும் அந்த கதை இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணும். ஸோ யாருக்காவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வாசிங்க. அதை ஒரு வாசித்துட்டு என்னை திட்டம் திட்டாதீங்க, ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஒரு வியந்த ஒரு மனிதரோட ஒரு குறிப்பிட்ட ஒரு கதையை தான் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துது. என்னதுன்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த கதை வந்துட்டு நான் படித்த காரணமே டோட்டலாக வேறு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த கதையை வந்துட்டு அவளொரு தொடர்கதை அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது இல்லையா, ஸோ அந்த படத்தில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த அதில் வந்து ஒரு கேரக்டர் வரும், ஃபட்டாஃபட் அப்படிங்கிற, அவங்க வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு இந்த புக்கை வச்சுருப்பாங்க, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போது வந்து எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, இது வந்து ஜெயகாந்தனோட புக்கு ரொம்ப பாப்புலர் அப்போ அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாளுக்கு அடுத்து அந்த புக்கை வந்து வாசிக்க நேர்ந்தது. அது படமாகவும் வந்துட்டு ராஜ் டிவி இருக்குது இல்லையா, அதில் வந்து படமாகவும் நான் பார்த்துருக்கேன், லக்ஷ்மி அவங்க நடிச்சிருக்கிற படம். ஸோ அதை படிச்சுட்டு நான் வந்து புக்கு அதாவது படத்தை பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி நான் படித்த புக்கு ரெண்டே புக்கு தான். ஒன்று வந்து முள்ளும் மலரும், அடுத்து வந்துட்டு சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த ரெண்டுமே படம் பார்த்துட்டு அதில் வந்துட்டு எனக்கு இன்ஸ்பயர் ஆகி நான் புக்கை வாங்கி, அப்படி என்ன இருக்குது இந்த புக்கு அப்படிங்கிற மாதிரி புக்கை வாங்கி நான் படித்த புக்கு ரெண்டு புக்குமே. இந்த புக்கை படிச்சுட்டு இதில் வந்துட்டு ஒரு புக்கை ரெஃபர் பண்ணியிருப்பார், அந்த புக்கையும் தேடி படித்தேன். ஸோ அந்த புக்கு வந்துட்டு அக்னி சிறகுகள். ஸோ அக்னி சிறகுகளும் சில நேரங்களில் சில மனிதர்கள், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சம்பவத்தை மையப்புள்ளியாக வச்சு எழுதின ஒரு புக்கு. சரி, அதுக்குக்கும் பிக் பாஸுக்கும் என்னடி சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கண்டிப்பாக இருக்குது. அந்த கதை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லைன் சொல்கிறேன். ஸோ அந்த கதையில் வந்துட்டு என்ன மூலம்னா,
ஒரு நாள் இரவு வந்துட்டு கல்லூரிக்கு போகிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு கல்லூரி முடித்து வர போது சாயங்காலம் வந்துட்டு மழை ஜோன்னு கூட்டுது. ரொம்ப வந்து ஆவரேஜ் லோ இன்கம் ஃபேமிலியிலேருந்து வர பொண்ணு, ஜோன்னு மழை பெய்யுது. அந்த பொண்ணு அந்த அந்த காலேஜ் முடிச்சு வர நேரத்தில் எல்லோரும் கொடையில் வந்துட்டு அங்கே இங்கே ஒதுங்கி இருக்கிறாங்க. டைம் ஆகுது, எல்லோரும் பஸ்ஸு வருது, ஏறி ஏறி போகிறாங்க. இந்த பொண்ணு வர போக வேண்டிய பஸ்ஸு வந்துட்டு இன்னும் வரல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தனியாக நிற்கிறா. அப்போ வந்துட்டு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பஸ்ஸில் வந்து சாரி காரில் வந்துட்டு ஒரு ஆண்மகன் வந்துட்டு அவள் பக்கத்தில் வந்து காரை நிப்பாட்டிட்டு லிஃப்ட் கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வேற வந்துட்டு ஆப்ஷன் இல்லாமல், அதுவும் வற்புறுத்தல், அதுவும் இல்லாமல் ஒரு அவ்வளோ பெரிய காரு, அந்த மாதிரி ஒரு பையன் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு, அதையெல்லாம் தூண்டி அந்த பொண்ணு வந்துட்டு அந்த காரில் பயணிக்கிறா. சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் அவளோட ஒரு என்ன சொல்கிறது சில தடுமாற்றத்தினாலும் அந்த நாள் இரவு அல்லது சாயங்கால பொழுதில் ஒரு தவறு நேர்ந்து அந்த பொண்ணுக்கும் அந்த ஆண்மகனுக்கும். இதுதான் வந்து மையப்புள்ளி. இந்த மையப்புள்ளியை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ரெண்டு கதையுமே இருக்கும். கங்கா அப்படிங்கிற அந்த பொண்ணு கேரக்டர், அதில் இது வந்து 1972-74 காலகட்டத்தில் வந்த படங்கள் கதைகள். ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்னி சிறகுகள் தான் வந்தது. அது வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அது ரிலீஸ் ஆன டைமில் ஏகப்பட்ட பேர் அதுக்கு வந்து கான்ட்ரவர்ஷியலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அப்போசிஷன் வந்ததுக்கப்புறம், இவ்வளோ இதே அப்போசிஷன் வருதே, அப்போ இவங்க சொல்கிற மாதிரி நடந்திருந்தா எப்படி போயிருக்கும் அந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்த இதுதான் வந்துட்டு நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள். ஸோ இதில் எப்படின்னா, அந்த பொண்ணு இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையால் தன்னை இழுக்க நேரிடும் பொழுது, கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு அந்த ஆளே வந்துட்டு வராங்க. இந்த ரெண்டு கதையும் இந்த மைப்பில் தான், கங்கா இதே கேரக்டர் இதே சிச்சுவேஷனில் தான் ரெண்டு கதையுமே நடக்கும். என்ன ஸ்லைட் ஆகுதுன்னா, ரெண்டு பாயிண்டில் வந்துட்டு இந்த ரெண்டு கதையும் ஸ்லைட் ஆகுது. ஸோ நம்பர் ஒன் வந்துட்டு அந்த காரில் வந்து அந்த அந்த பிரபுங்கிற கேரக்டர் வந்து ட்ராப் பண்ண வருவார். ட்ராப் பண்ண போகிறபோது உன் வீடு பக்கத்தில் வந்துருச்சு, நான் வந்து உன் வீட்டுக்கு வர வீட்டு முன்னாடி வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணால் நல்லா இருக்காது, நான் இந்த தெருவிலையே வந்து ட்ராப் பண்ணிடுறேன், நீ நடந்து போ அப்படின்னு ட்ராப் பண்ணிடுறார். இது ஃபஸ்ட்டு அக்னி சிறகுகளில். ரெண்டாவது வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா பார்த்துட்டு ஓன்னு கதறி அழுவா. அது வந்து ஒண்டி கொடுத்துற மாதிரி, ஒரு நாலஞ்சு குடும்பங்கள் சேர்ந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த காம்பவுண்டுக்குள்ளே தங்கி வசிக்கிற மாதிரி ஒரு ஒண்டி கொடுத்துற வீடு, சத்தம் போட பக்கத்து வீட்டுக்கே கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு நடந்ததை தாங்க முடியாமல் அம்மா கிட்ட ஓன்னு கதறி அழுகிறா. அழுதுட்டு அந்த அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே புரியாமல் அந்த அம்மா தவிச்சு போயிடுது. ஐயோ நம்ம பொண்ணுக்கு இப்படியா என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பதட்டில் கொஞ்சம் நேரம் ஒன்றுமே நடக்காமல், ஏன்னா அந்த அவங்க வந்துட்டு ஒரு சிங்கிள் மதர், பையன் மொதல் பையன், அதுக்கடுத்து பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு, வீட்டில் அம்மா பொண்ணு ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் அழுகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க அந்த லைட்டாக விம்மி விம்மி அழுகிற சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படிங்கும் போது, இல்லை மலையில் வந்து நனைஞ்சிட்டு வந்துட்டா, நான் ரொம்ப ஜலதோஷமாயிடுச்சின்னு சொல்லி திட்டினேன், அதுக்கு அழுகிறா அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லி சமாளிச்சுப்பாங்க. எனக்கு அந்த கரெக்டாக குறிப்பிட்ட அந்த இது ஞாபகம் இல்லை. பட் வந்து பக்கத்து வீட்டில் அந்த புறணி பேசுகிறதுக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வர்றவங்க கிட்ட சமாளித்து அம்மா அனுப்பிடுறா. அனுப்புறதுக்கப்புறம் தர தர தரன் இழுத்துட்டு போய் பாத்ரூம்குள்ளே வச்சு சீயக்காய் வச்சு நல்லா பொண்ணு தலையில் தேய்ச்சிக்கிட்டு அப்படி ஏதோ வந்துட்டு அந்த வரிகள்லாம் நீங்கள் படிக்கிறவங்க அந்த அந்த உணர்ச்சியை வந்துட்டு அந்த அம்மாவோட உணர்ச்சியை வந்துட்டு அப்படியே அதில் எழுதியிருப்பார். இத்தனைக்கு ஷார்ட் ஸ்டோரி தான் அது. எல்லாத்தையும் எல்லாரும் அப்படியே கட கட கடன்னு அவளை குளிப்பாட்டிட்டு அப்படியே அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, பாருங்கங்க இதை யார்கிட்டையுமே சொல்லாத, எதுவுமே உனக்கு நடக்கலை, இதை வந்துட்டு உன்னோட நெருங்கிய தோழிக்கிட்ட கூட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு தர தர தரன் அவள் தலையெல்லாம் தொலைச்சி விட்டுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. உனக்கு எதுவும் நடக்கலை, நீ பழையபடி அந்த பொண்ணு திருப்பி முடிச்சிடுவா, காலேஜுக்கு போவா. என்னன்னா அது அவளை தாண்டி கடைசி முடிக்கிற இது அழகாக இருக்கும். இப்போயும் அவள் காலேஜுக்கு போகிறா, அவளை தாண்டி நிறைய கார்கள் போட்டு அவள் ஒரு சலனும் இல்லாமல் நடந்துட்டு க்ராஸ் பண்ணிட்டு போவாள்.
ஸோ இதுதான் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற அந்த கதை. கங்கா கனகா அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் பார்த்து வந்துட்டு வான்மகள் அப்படிங்கிற படத்தை சொன்னேன் இல்லையா, ரெஃபர் பண்ணேன் இல்லையா, அதில் சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. சிம்ரன் வந்துட்டு ஒரு சிச்சுவேஷனில் அவங்க பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துடும், கூட்டிகிட்டு போய் பாத்ரூமில் வச்சுட்டு அப்படியே தர தர தரன்னு அவளை குளிப்பாட்டுவாங்க, அப்புறம் கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க, உனக்கு ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அக்னி சிறகுகளில் வந்துட்டு அந்த அம்மா கூட்டிகிட்டு போய் அவளுக்கு தொடச்சி விட்டு அந்த எப்படியா தான் பொண்ணை வந்துட்டு காப்பாற்றிடணும், யார் வாயிலையும் விழக்கூடாது, அவளுக்குன்னு வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா வயசாக நடந்த அந்த சிச்சுவேஷனை அப்படியே அந்த புக்கில் இருந்ததை அப்படியே சிம்ரன் அவங்க வந்துட்டு பிரதிபலிச்சிருப்பாங்க. நான் பார்த்துட்டு அடடா இதே சீன் தானே அதுலேயும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஜெயகாந்தன் அவர்களை ஞாபகப்படுத்தினது. இது அப்படியே பிக் பாஸ்க்கு போகலாம். ஸோ பிக் பாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையோட இன்னொரு இது இருக்குது இல்லையா, சில நேரங்களில் சில மனிதர்கள். ஸோ அக்னி சிறகுகள் அந்த அம்மா வந்துட்டு வேமா அந்த பொண்ணை வந்துட்டு தொடச்சிட்டு ஏதோ குளிப்பாட்டினா அவளுக்கு எல்லா கலங்கமும் போயிடுற மாதிரி நினச்சிக்கிட்டு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு நல்லா இருக்கா நார்மல் பொண்ணு தான் அப்படிங்கிற ட்ரீட் பண்ணுவாள். வெளியே எதுவுமே சொல்லாமல் தன் பொண்ணை வந்து கோழி குஞ்சு மாதிரி பாதுகாத்தா இல்லையா அந்த அன்னை. அதுக்கு கான்ட்ரடிக்டாக அதே மாதிரி வருது, காரை வந்துட்டு அவன் வீட்டு வாசலில் வந்து நிப்பாட்டுறான். ஸோ இதுதான் வந்து கான்ட்ரடிக்ஷன் அதுக்கும் இதுக்கும். அங்கே வந்து தெருமுனரையிலே நிப்பாட்டிடுறாரு எங்கள் அக்னி சிறகுகளில், சில நேரங்களில் சில மனிதர்கள். அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையும் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறினாலே எப்படிலாம் கதை மாறுது, வாழ்க்கை மாறுது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு ரெண்டு இன்சிடெண்ட் மாற்றுறதுனால எவ்வளோ மாறுதல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கார் வந்து அந்த காம்பவுண்டுக்கு முன்னாடியே நிற்கிது, இறங்குறா கங்கா இறங்கி வீட்டுக்கு போகிறா, அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா, அதே சிச்சுவேஷன். இன்ஸ்டெட் ஆஃப் அந்த அம்மா பொத்தி பாதுகாக்கிறதுக்கு பதில் கத்தி கூப்பாடு போட்டு அந்த தெருக்கே தெரிஞ்சு அவங்க அண்ணே வந்து வீட்டை விட்டு துரத்தி அதுக்கப்புறம் கங்காவோட லைஃபே தடம் மாறிடும். ஸோ இது வந்து ஜெயகாந்தன் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், ஒரு தவறை வந்துட்டு நாம் மன்னிக்கும் பொழுதும் அது தேவைப்படும் போது அதை வந்துட்டு மறக்கும் பொழுதும் கட்டாய சூழலில் அதை மறைக்கும் பொழுதும் அது சிறுகதையாகவே முடிஞ்சிடும். அது தவறி மாறுதலாக நடக்கும்போது அது ஒரு தொடர்கதையாக நடக்கும், அது ஒரு பெரிய நாவலாகவே மாறிச்சு இல்லையா. ஸோ இதே இதுதான் பிக்பாஸில் நடந்தது. ஸோ பிக்பாஸில் ரீசண்டாக வந்துட்டு அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் நடந்தது இல்லையா, அப்போ வந்து ஷிவானியோட அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா வந்துட்டு தன் பொண்ணை கண்டித்தாங்க. ஸோ ஒரு அம்மா வந்து பொண்ணை கண்டிக்கும்போது அது கடவுளே கீழே இறங்கி வந்து கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை கிடையாது. அது அந்த அம்மா வந்துட்டு தன் பொண்ணு தப்பு பண்ணுறது இல்லை பையன் தப்பு பண்ணாலும் கண்டிக்க வேண்டியது அவங்க தாயோட ரைட்ஸ். அதை பற்றி நான் குறை சொல்லலை, ஆனால் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இருக்குது இல்லையா. எனக்கு அந்த பொண்ணு சிவானி அழுகும்போது எனக்கு அந்த இடத்துல கங்கா தெரிஞ்சாள், இந்த அம்மா கனகாவாக தெரிஞ்சாங்க சில நேரங்களில் சில மனிதர்களில். ஸோ எந்த இடத்துல நாம் எப்படி பேசணுங்கிறது இருக்குது. ஒரு பொண்ணை ஒரு தாயை இப்படி களங்கப்படுத்தி இவ்வளோ அசிங்கமாக இவ்வளோ வந்துட்டு அவளை வந்து தப்பாக பேசும்போது சபை என்ன பேசும், ஊர் என்ன பேசும். ஆமாம் அவள் தப்பு பண்ணுறா அப்படிங்கிறது தாய்க்கு தெரியும் தான், ஊருக்கே ஊரே பார்க்குறாங்க தான். ஆனால் அந்த தாயே இப்படி வந்துட்டு தப்பாக பேசும்போது ஊர் பேசுகிறதுக்கு அவங்களே வழிவகிக்கிற மாதிரி இருக்காதா. எனக்கு அந்த 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 கேரக்டர் வந்துட்டு எனக்கு கனகாவை வந்து சில நேரங்களில் சில மனிதர்களை தான் ஞாபகப்படுத்திச்சு. ஸோ இந்த ரெண்டு இதுதான் வந்து என்னை ஆத்தர் ஜெயகாந்தன் அவர்களை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சிந்திக்க வச்சது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ நான் வந்துட்டு கடைசி வந்துட்டு அவர் அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் கதையை வந்து முடிச்சுட்டு பின் கதை ஒன்று வந்து சொல்லியிருப்பார், அதுக்கு வந்து பயங்கர அப்போசிஷன் இருந்ததா அந்த காலத்தில், எப்படி வந்து நீங்கள் கதையை எப்படி பண்ணலாம், எப்படி கங்கா கேரக்டரை நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமாக நீங்கள் இப்படி இப்படி வந்து முடிவை கொடுத்துருக்கணும், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கணும், அந்த மாதிரி செஞ்சுருக்கணும், ஏகப்பட்ட ஒப்பீனியன்ஸ் ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து தெரிவித்தாங்க. அப்போ ஜெயகாந்தன் அவர்கள் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு இது சொல்லியிருப்பார், படித்த ஞாபகம் அது, அதே சில எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அதோட கருத்தியல் வந்து இதுதான், அதாவது ஓர் அந்த
அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ரைட்ஸ் வந்து யாருக்குமே கிடையாது. அது அவளோட ரைட்ஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையை பற்றின கருத்தும் அவங்களை இப்படி தான் நீ வாழணுங்கிற நம்ம சொல்கிற அந்த நெறிமுறையும் அவங்களுக்கு வந்துட்டு இப்படி அதை விட்டு தவறி நடந்தால் வந்து அதை வந்துட்டு சுட்டி காட்டி அவங்கள வந்து கலங்கப்படுத்துவதும் அது வந்துட்டு எந்த விதத்துலேயும் வந்துட்டு சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது. இது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட முடிவும் அவரவங்களோட தனிப்பட்ட ஒரு ரைட்ஸ். அதை வந்துட்டு நம்ம ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி யூடியூப் கமெண்ட்ஸ் ஆகட்டும், ஐயோ கொஞ்சம் வந்துட்டு நம்மளும் மனிதர்கள் தானே. எனக்கு வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு எப்படி தெரிஞ்சதுன்னா ஜெயகாந்தன் அவர்கள் புக்கில் வர அந்த காலனியில் இருக்கிற பீப்புள் மாதிரி தெரிஞ்சது. எதுவுமே வந்துட்டு நம்ம அந்த வாழ்க்கை வந்துட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கை நம்ம வாழலை, அந்த பொண்ணோட வாழ்க்கையை அந்த பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்க போது அவளோட வாழ்க்கையை நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அது மனிதாபிமானத்துக்கே அப்பாற்பட்டது இல்லையா. ஸோ தயவுசெய்து வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு யாருமே வந்து நடந்துக்காதீங்க. முடிந்தால் வந்துட்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் அக்னி சிறகுகள் இந்த ரெண்டு புக்கையும் தயவுசெய்து படிங்க. இந்த காலகட்டத்துக்கு அது ரொம்பவே வந்துட்டு அவசியமாக எல்லோரும் படிக்க வேண்டிய புக்காக தான் நான் வந்து பர்சனலாக நினைக்கிறேன். ஐ ஹோப் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. எல்லாருக்கிட்டையும் ஹாப்பினஸ்ஸை மட்டும் பரப்புங்க. யாரோட குற்றத்தையும் நம்ம யாரும் வந்து சுட்டி காட்ட தேவையில்லை. எல்லாரோட நன்மைகளை மட்டுமே நம்ம பேசுவோம். பி பாசிட்டிவ் அண்ட் பி ஹாப்பி. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.